அஸ்ஸலாமு ஒரு வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு நிகா வலிமா ஆகிய இரண்டையும் ஒரே நாளில் நடத்துவது குற்றமா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நிகா ஒரு நாளில் நடத்தப்படுகிறது மறுநாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ வலிமா விருந்து கொடுக்கப்படுகிறது ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டால் இப்படி செய்வதற்குத்தான் மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது நிக்காஹ் வலிமா ஆகிய இரண்டையும் ஒரே நாளில் நடத்துவது மார்க்க ரீதியாக சரியான வழிமுறை அல்ல என்று பதில் சொல்லப்படுகிறது இப்படித்தான் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா என்று தேடி பார்க்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரஜியல்லாஹூ அன் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் வலிமா கொடுக்கும்படி கட்டளையிட்டார்களே அது திருமணம் நடைபெற்ற அதே நாளில் நடைபெறவில்லை தான் நாங்கள் இவ்வாறு செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆதாரம் எடுத்து வைக்கப்படுகிறது அன்பானவர்களே இன்னும் சிலர் திருமணம் முடிந்து கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக இருந்த பிறகு அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட பிறகுதான் வலிமா கொடுக்க வேண்டும் அதற்கும் இந்த ஹதீஸ் தான் ஆதாரமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இப்படித்தான் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா அன்பானவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் இன் அவுஃபுடைய திருமணத்தை பற்றிய செய்தியே தெரியாது அவருடைய நறுமணத்தை பற்றி விசாரிக்கும் பொழுதுதான் அவர் தனக்கு திருமணம் முடிந்தது என்று கூறுகிறார் அதற்கு நபிகளார் வலிமா கொடுக்கும்படி சொல்லுகிறார்கள் இதுதான் அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல் அந்த ஹதீஸில் நிக்காஹ் ஒரு நாள் நடத்தப்பட வேண்டும் வலிமா வேறொரு நாள் நடத்தப்பட வேண்டும் என்ற வாசகத்தை நபிகளார் பயன்படுத்தியதாக எந்த அடையாளமும் இல்லை மேலும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டீரா என்று கேட்டு உறுதி செய்த பிறகு நீங்கள் வலிமா கொடுங்கள் என்ற கட்டளையை நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் முன்வைத்ததாகவும் அந்த ஹதீஸில் இல்லை இப்படி இருக்க நிக்காஹ் வலிமா இரண்டும் வெவ்வேறு நாட்களில் நடத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவியுடைய மகிழ்ச்சிக்கு பிறகுதான் அது நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது ஆதாரமற்ற தகவல்கள் என்பதை தெளிவாக நாம் விளங்க முடிகிறது ஒருவர் நிக்காகுவை ஒரு நாள் நடத்திவிட்டு வலிமாவை வேறொரு நாள் கொடுக்கிறார் என்றால் அது குற்றமல்ல ஆனால் அதுதான் மார்க்கம் என்று சொல்லும் பொழுது அங்கே தவறு பிதாயத் வந்துவிடுகிறது மார்க்கம் சொல்லாத மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக சொல்லும் பொழுதுதான் அங்கே பிதாயத் உருவாகிறது அன்பிற்குரியவர்களே ஷாபான் பதினைந்தில் ஒருவர் நோன்பு வைக்கிறார் என்றால் அது குற்றம் அல்ல அன்று நோன்பு வைப்பது சுன்னத் என்று சொல்லும் பொழுதுதான் அங்கே பீதாழ்த்து உருவாகிறது அதுபோன்று இன்று எனக்கு வாய்ப்பிருந்தது முடித்து விட்டேன் நாளை விடுமுறை நாளாக இருக்கிற காரணத்தால் நண்பர்கள் உறவினர்களை அழைத்து வலிமா கொடுக்க போகிறேன் என்று ஒருவர் முடிவு செய்தால் அதை மார்க்கம் தடுக்கவில்லை ஆனால் அப்படி செய்வதுதான் மார்க்கம் என்று சொல்லும் பொழுது மார்க்கத்தில் இவர் புதிதாக ஒரு விஷயத்தை புகுத்துகிறார் என்ற அர்த்தம் வந்துவிடுகிறது எனவே நிக்காக் மற்றும் வலிமா ஆகியவற்றை ஒரே நாளில் நடத்த வேண்டும் என்றோ வெவ்வேறு நாட்களில் நடத்த வேண்டும் என்றோ மார்க்கம் கட்டளையிடவில்லை நம்முடைய சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நாம் அமைத்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் வலிமா என்பது திருமணத்தை ஒட்டிய ஒரே ஒரு விருந்து அது மணமகன் செலவில் கொடுக்கப்படக்கூடிய விருந்து அதற்குத்தான் வலிமா என்று பெயர் நிக்காஹ் முடிந்தவுடன் அங்கு ஒரு தேநீர் சிற்றுண்டி இதுவெல்லாம் கொடுக்கப்பட்டு மறுநாள் வலிமா கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் வலிமா முடிந்துவிட்ட ஒன்று திருமண சபையிலேயே நீங்கள் வழங்கிய சிற்றுண்டிதான் வலிமா அப்பொழுது ஒரு விருந்து மறுநாள் ஒரு விருந்து என்று சொன்னால் இதுவும் இஸ்லாம் விதித்த வரம்பை மீறிய மார்க்கம் சொல்லாத மார்க்கத்தில் இல்லாத செயல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை தொடர்ந்து பெண் அழைப்பு என்ற பெயரில் மீண்டும் ஒரு விருந்து அன்பிற்குரியவர்களே இப்படி மார்க்கத்தின் பெயரால் மார்க்கம் சொல்லாததை செய்வதால் மறுமையில் மிகப்பெரிய நட்டத்தை அடைய வேண்டி இருக்கும் என்பதை அல்லாஹுவை கொண்டு இவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும் ரபுலால அசாலாம் வரமத்துல்லா வரகாத்து